So chapter 1 la exercise 1.2 la question number 4 enna kuduthirukanu paருங்க idhila adukapra sum ku la pogalam represent appo nama oru represent each of the given relation appo oru relation nama eppadi la represent panna mudiyum avanga eppadi la nama kudikalam idha and the concept la kuduthirukanga so and the concept la romba first அங்கே ரிலேஷன் ரொம்ப ரெண்டு ரோம் லெட்டர் கொடுத்துருக்காங்க டூ ரோம் லெட்டர்ஸ் ஒன் ஃபஸ்ட் ஒன் ரோம் ரிலேஷன் செகண்ட் ஒன் ரிலேஷன் அதில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆரோ டயக்ராமை வந்து வரைய சொல்லியிருக்காங்க இந்த ரிலேஷனுக்கு கிராப்பை வரைய சொல்லியிருக்காங்க அதே ரிலேஷன்ஸ்க்கு எஸ்எட் இன் ரோஸ்டர் ஃபார்ம் அதாவது இந்த எலமெண்ட் ஃபார்ம்னு சொல்லியிருக்கேன் எக்ஸ்னா என்ன அப்போ ஒய் என்னவா இருக்கும் ஒரு குரூப் அடுத்து நெக்ஸ்ட் எலமெண்ட்டு எக்ஸ் கமா ஒய் நெக்ஸ்ட் எலமெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு எழுதி சொல்லியிருக்காங்க இதுதான் என்னோடய கான்செப்ட் வேறு இதில் எதுவுமே கிடையாது ஸோ அப்போ அதுக்கு என்ன செய்யணும் மெயின் ஸ்ட்ரக்சரு இல்லை ரிலேஷனுக்குள்ள அந்த எலமெண்ட்ஸை ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் கேட்டிருக்க ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் கேட்டிருக்கோன்னா அதை செஞ்சுக்கலாம் ஸோ அப்போ ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வரும்போது அது ஃபார் ஒன்னுக்கும் செகண்ட் ரிலேஷன் ஃபார் டூக்கும் பிரிச்சிருக்கிறேன் ஸோ அந்த பிளேஸில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ அப்போ எக்ஸுங்கிறது இதில் கொடுத்துக்கலாம்னு பாருங்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒய் வேலையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி இந்த சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம் இந்த பிளேஸில் பாருங்கள் எக்ஸு ஒய் எக்ஸ் என்னவாக இருக்குன்னு கொடுக்கல ஆனால் ஒய் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு கொடுக்க வச்சுருக்கேன் அப்புறம் எக்ஸ் கமா ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10 ஸோ இது வந்து ஒரு செட் ப்ராஜெக்ட் தான் இது இருந்துச்சு எலமெண்ட் ஃபார்மில் இல்லாமல் ரூல் ஃபார்மில் இருக்கு ஸோ அப்போ இந்த பிளேஸ் இருந்துச்சிங்க அதுக்கு என்ன இருக்கணும் அப்படிங்கிறது எக்ஸுங்கிறது ஒய்ங்கிறது இருக்குது ஸோ ஒய் என்னவாக இருக்கணும் எக்ஸ்லேருந்து த்ரீயை ஆட் பண்ணி இருக்கணும் அப்புறம் எக்ஸும் ஒய் வந்து நேச்சுரல் நம்பராக இருக்கணும் 10 விட கம்மியாக இருக்கணும்னு ரூல்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ இதில் உங்களுக்கு கண்டிஷன்ஸ் எதுவுமே அதிகமாக டீப்பாக இல்லை அதனால் அதை புரிஞ்சிக்கலாம் இதில் மட்டும் நினச்சிங்க எக்ஸினுடைய எலமெண்ட்டு ஒயினுடைய எலமெண்ட்டு ரைட் பண்ணிக்கோ இதே ஃபார்மில் ஓகே அப்போ என்ன இந்த பிளேஸில் எக்ஸு இங்கே எக்ஸ் பிளாங்ஸ்னு கொடுத்துங்க அதே மாதிரி எக்ஸ் பிளாங்ஸ் டூ ஓப்பன் த செட் ப்ராக்கெட் எக்ஸ் என்னவாக இருக்கணும் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ்ஸர் தென் 10 அப்போது நேச்சுரல் நம்பர் ஏல ஸ்டார்ட் ஆகும் ஒன்னில் ஸ்டார்ட் ஆகும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படி போயிட்டே இருக்கும் ஆனால் இவங்க என்ன சொல்லிங்க நேச்சுரல் நம்பர் 10 வரைக்கும் மட்டும் இருந்தால் போதும் அதோட கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ ஒன் டூ த்ரீ 4, 5, 6, 7, 8, 9 டென்னு போடக்கூடாது இதில் ஈக்குவல்ட்டுன்னு போட்டிருந்தாங்கன்னா 10 போடலாம் லெஸ் தேன் 10 மட்டும் கொடுத்துருக்கேன் அப்போ அதை அப்படி ஸ்லோ பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு ஒய் ஒய்யும் அதே கான்செப்ட் தான் ஒய் பிளாங்ஸ் டூ ஓப்பன் த செட் ப்ரைக்கே அது நேச்சுரல் நம்பர் நெக்ஸ்ட் 10 விட கம்மியாக இருக்கணும் 1, 2 இதை அப்படி ரைட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ அவங்க கொடுத்து ரூல்ஸ் பார்க்கலாம் இந்த ரிலேஷன்ஸில் எக்ஸு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதை கண்டுபிடிக்கணும் அப்போ ஒய்னுடைய வேலையை நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கணும்னு அர்த்தம் ஸோ அப்போ அந்த பிளேஸ் நினச்சிங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ டூ ஒய் ஓகேவா அப்போ இந்த பிளேஸ் நினச்சிங்க ஒய்னுடைய வேலையை சப்ஸ்டியூட் பண்ணணும் அந்த ஒய் வேலையை எடுத்துங்க ரைட் பண்ணிக்கணும் எக்ஸ்க்கு என்னவாக இருக்குமோ அதை ரைட் பண்ணணும் அதே கான்செப்ட் இங்கே பாருங்கள் இந்த பிளேஸில் ஒய்னுடைய வேலையை தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தான் சம்சிய முடியும் அப்போ இந்த பிளேஸ் நினச்சிங்க ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு ரைட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ லெஃப்டில் நினச்சிங்க எக்ஸ்னுடைய வேலையை எடுத்துட்டு ஒய்க்கு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அப்போ அந்த பிளேஸ்க்கு வரும்போது ஒய்னுடைய இந்த வேல்யூலாம் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி செய்யுங்க சம் பிளேசஸில் அந்த வேல்யூ சாட்டிஸ்ஃபை பண்ணாது ஏன்னா என்னுடைய ஆன்சர் வந்து இந்த செட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா தான் எடுக்க முடியும் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் செய்ய ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ்னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன் அப்போ ஒய்யிலிருந்து எலமெண்ட் ஒவ்வொன்றா எடுத்துச்சிங்க ஸோ ஒய்னுடைய எலமெண்ட்ஸ் 1 பிளேஸ் 1 போட்டிங்கன்னா ஒய்னுடைய வேல்யூ 1 டூ ஒன்ஸா 2 வரும் அப்போ இது பாசிபிள் நெக்ஸ்ட்டு 2 எடுத்து பாருங்க இந்த பிளேஸில் 2, 2 சார் 4 ஃபோரும் இதில் இருக்குது அப்படி தானே 3 எடுத்து பாருங்கள் 3, 2 சார் 6 இந்த பிளேஸ் 6 இருக்கா இல்லை அப்போ அந்த எலமெண்ட் நம்ம எடுக்க முடியாது ஸோ அதனால் ஃபஸ்ட் நினச்சிங்க ஒரு மைண்டில் கால்குலேட் பண்ணி பாருங்கள் ரஃபாக கூட செஞ்சு பார்த்துக்கலாம் இல்லாட்டா கால்குலேட் பண்ணிவிட்டு எது இல்லையே அதை கட் பண்ணிக்காங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் 1 நெக்ஸ்ட்டு அந்த 1 இதில் அப்ளை பண்ணுங்கள் 2, 1 இஸ் 2 வந்துடும் அந்த 2 எலமெண்ட் இந்த எக்ஸ் பார்ட்டில் இருக்கான்னு பார்க்கலாம் இருக்குது எஸ் ஸோ அப்போ அது அக்செப்டபுள் நெக்ஸ்ட் 2 எடுக்கிறேன் ஃப்ரம் ஒய் ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 ஓகேவா இதை அப்ளை பண்ணுங்கள் 2, 2 சார் 4 எக்ஸ் பிளேஸில் 4 இருக்கான்னு பாருங்கள் இருக்குது இப்போ அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஓகே அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரைட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பிளேஸில் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 போடுங்க 2, 3 சார் 6 இந்த பிளேஸில் இருக்கா இல்லை ஸோ அப்போ நினச்சிங்க இதை நம்ம கால்குலேட் பண்ண முடியாது வேணா நீங்கள் ரைட் பண்ணி பாருங்கள் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்துக்கலாம் சரியா நான் உங்களுக்கு கிராஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா ஒன்று மட்டும் ப்ராப்பராக செஞ்சு காமிக்கிறேன் ஓகேவா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்ளை பண்ணுங்கள் ஒய்னுடைய வேலைங்க 2 இன்ட்டு 1 போடலாம் ஆர் ப்ராக்கெட் 1 போடலாம் இதை வேல்யூ எப்படி செய்யலாம்
ஹையர் கிளாஸ்க்கு வரும்போது ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவாங்க, லோயர் கிளாஸில் இது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. டூக்கும் ஒய்க்கும் பெட்டியில் எது சிம்பிள்ஸ் இல்லைனா மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? அப்போ இல்லை சார் நான் கிம்பி தான் போட போனால் போட்டுக்கலாம், ஆனால் ஹையர் கிளாஸ்க்கு வரும்போது ப்ராக்கெட்டே போட்டு பழகிக்காங்க. ஓகேவா? ப்ராக்கெட் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். டூ ப்ராக்கெட், இந்த டூ இங்கே அப்ளை பண்ண போகிறோம், இந்த ஒய் இங்கே பிளேஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம் டூ. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள், டூ இன்ட்டு ஒய் பிளேஸில் த்ரீ ரைட் பண்ண போகிறோம். அப்போ ப்ராக்கெட் த்ரீ, சாரி ப்ராக்கெட் த்ரீ இஸ் ஈக்குவல், இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், டூ ஒன் இஸ் டூ, டூ டூ சார் ஃபோர், டூ த்ரீ சார் சிக்ஸு. இப்போ இந்த எலமெண்ட் எல்லாம் இதில் இருக்கணும், எக்ஸில் இருக்கணும், எக்ஸ் இங்கே பார்ட்டி இங்கே இருக்காங்க, இந்த இருக்காங்க. ஸோ இந்த எலமெண்ட்லாம் இந்த பிளேஸில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள், இந்த பிளேஸ்க்குள்ள இருக்கான்னு பாருங்கள், டூ இருக்குது, ஃபோர் இருக்குது, சிக்ஸ் இருக்கா அந்த பிளேஸில், நோ. அப்போ டூ இருக்குது, ஃபோர் இருக்குது, இல்லை சிக்ஸ் இல்லை, அப்போ இந்த பாட்டை நம்ம எடுக்க முடியாது. ஸோ அதை நீங்கள் சம்மில் செய்ய வேண்டாம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சிங்க சால்வ் பண்ணி அதை கிராஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதே கான்செப்ட் தான் இங்கே வரும். ஸோ இந்த பிளேஸ்க்கு வர மனுஷங்க ஒயினுடைய வேல்யூ எக்ஸ் வேல்யூ இப்போ நம்ம எடுத்துக்கணும், எடுத்துக்கணும் எக்ஸோடைய எலமெண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் வரைக்கும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அந்த ஆன்சரில் எங்கே இருக்கணும், ஒயில் இருக்கணும். இந்த ஒய்க்கு அப்ளை பண்ணும்போது இந்த ஒயினுடைய எலமெண்ட்ஸில் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ எக்ஸுக்கு ஒன்றுன்னு போட்டு அப்ளை பண்ணி பாருங்கள், ஒன்று ப்ளஸ் த்ரீ ஃபோர், ஃபோர் ஒயில் இருக்கா எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு டூ போடுங்க, டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் அந்த எலமெண்ட் இருக்குது. அடுத்து த்ரீ போட்டிங்கன்னா த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் இருக்குது, செவன் இருக்குது, எயிட் இருக்குது, நைன் இருக்குது. ஓகே, அப்போ நினைச்சிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வர, ஃபைவ்னா ஃபைவ் ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் வரைக்கும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படின்னா சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ நைன், நைன் எலமெண்ட் இந்த பிளேஸில் இருக்குது. ஸோ அப்போ அதை ஒன்று ஒன்றா எடுத்துக்கோங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று, நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு டூ, எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா சிக்ஸு ப்ளஸ் த்ரீ நயன், நயன் வந்து ஒய்னுடைய ஆன்சர், அந்த ஒய் எலமெண்ட்டு இதில் இருக்கான்னு பாருங்கள், நைன் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஒய் சீக்வல் டு, ஒய் சீக்வல் டு, ஒய் சீக்வல் டு, ஒய் சீக்வல் டு. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக வேண்டி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக செய்தேன். நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த ஒரு ஸ்டெப்பே செஞ்சு முடிச்சுட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்பு வரலாம். ஓகேவா? சிலவங்க கன்ஃபியூஸாக இருப்பாங்க, அதனால் நினச்சி இந்த மாதிரில செய்கிறேன். ஸோ இப்போ ஒய் சீக்வல் டு எக்ஸ்னுடைய வேலையை அப்ளை பண்ண பாருங்கள், ஒன்று ஒன்று ப்ளஸ் த்ரீ, அப்புறம் எக்ஸ் டூன்னு போட்டுக்கோ, அப்போ இந்த எக்ஸ் ரிமூவ் போட்டு அந்த பிளேஸில் டூ வச்சுக்கோங்க, த்ரீ, த்ரீ ப்ளஸ் த்ரீ ஃபோர் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ ஃபைவ் ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ. ஓகேவா? இதை இப்போ ஆட் பண்ணுங்க, ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபோர், டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ், த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸு, செவன், எயிட், நயன். இப்போ நான் செக் பண்ண சொல்லியிருக்கேன், இதனுடைய எலமெண்ட்ஸ்லாம் இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்கேன். பாருங்க இதனுடைய வேல்யூஸ்லாம் ஒய், அப்போ இந்த ஒய் பிளேஸில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஃபோர் இருக்கா எஸ், ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன். இதுக்கு அடுத்த ஸ்டெப்னா செஞ்சு காமிக்கல, ஏன்னா அது என்ன செய்யுங்க டென் இங்கே வரும் இந்த பிளேஸே கிடையாது. ஸோ அதை இந்த மாதிரி கிராஸ் பண்ணதுக்கு பிறகு நான் டைரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேவா? சரி, இப்போ இந்த எலமெண்ட்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்னு பாருங்கள். ஃபஸ்ட் பிளேஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டில் ஆன் ஆரோ டயக்ராம். ஸோ அப்போ ஹெட்டிங் என்ன செய்யுங்க, ஆரோ டயக்ராம் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுக்கோங்க, ஏ ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம் வச்சுங்க ஒரு ஓவர் ஷேப் டயக்ராமை டூ பிளேசஸில் அப்படி போட்டுக்கோங்க, ஒன்று நெக்ஸ்ட் பிளேஸ் ஒன்று டூ. ஓகேவா? ஸோ அதேமாரி நினச்சிங்க எந்த பிளேஸ்க்கும் ஆரோ டயக்ராம் வேணும். எம்னா இல்லை நினச்சிங்க டூ ரோமன் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்று நீ நீட்டாக வரையணும் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிளேஸ் வந்து எக்ஸ் எலமெண்ட்னுடைய செட்டு, இது ஒய் எலமெண்ட்னுடைய செட்டு. ஸோ அப்போ எக்ஸ்னுடைய எலமெண்ட்ஸை ஃபுல்லாக எடுத்து ரைட் பண்ணுங்கள், கொஸ்டினில் கொடுத்துருக்க செட்டினுடைய எலமெண்ட்டை ஃபுல்லாக ரைட் பண்ணும். ஸோ அப்போ எக்ஸ் ஃபஸ்ட் ரோமில் என்ன கொடுத்துருக்காங்க, டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க, டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ஸோ அதெல்லாம் இங்கே ரைட் பண்ணணும், இந்த பிளேஸ் ரைட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதனுடைய ஒயினுடைய எலமெண்ட்டு. ஸோ அப்போ ரோம் லெட்டர் ஒன்னுடைய இதில் ஒயினுடைய எலமெண்ட்ஸ் செட்டப்னா எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த பிளேஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்குது. ஸோ ஒன் டூ த்ரீ சாரி ஃபோர் வரைக்கும் தான் இருக்குது. ஓகேவா?
ஸோ இப்போ என்ன செய்யுங்க, ஒய்யினுடைய வேல்யூக்கு எக்ஸ் எது லிங்க் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. இல்லை எக்ஸை எடுத்து நீங்கள் ஒய்க்கு லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எக்ஸினுடைய பார்ட்டுக்குரியது, இது ஒய்யினுடைய எலமெண்ட்ஸ்க்குரியது, ஓகேவா? ஸோ அப்போ என்ன செய்யுங்க, ஒய் வேல்யூ என்னவாக இருக்குங்க, ஒன்று. ஒய்க்கு ஒன் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸ் என்ன கிடச்சிருக்கு நமக்கு, டூ. அப்போ அது என்ன செய்யுங்க, டூக்கு கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஒய்னுடைய வேல்யூ டூன்னு இருக்கும்போது எக்ஸ்னுடைய எலமெண்ட் என்ன கிடைக்கணும், ஃபோர் கிடைக்கும். அப்போ எக்ஸ்க்கு ஒய் டூன்னு இருந்தால் எக்ஸ்க்கு ஃபோர்னு இருக்குது, அப்போ அதை கரெக்ட் பண்ணிக்கணும். வேறு எதுவும் பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ ஆரோ டயக்ராம் எப்போது என்ன செய்யுங்க, லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு தான் போவாங்க. அப்போது ஆரோவை ரைட் சைடு பார்த்து செட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு, இங்கே எக்ஸ் எலமெண்டுடைய செட்டு, ஒய் எலமெண்டுடைய செட்டு. அப்போ எக்ஸுக்கு நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பிளேஸில் லெஸ் தென் டென் கொடுத்தா ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நைன் வரைக்கும் ரைட் பண்ண போகிறோம். இப்போ டூ பிளேசஸ் நினைச்சிங்க, ஒன்லேருந்து நைன் வரைக்கும் ரைட் பண்ணிக்கோங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன், அதே கான்செப்ட் தான். ஒன் டூ ஓகே. இப்போ யாரெல்லாம் லிங்கில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும், ஓகேவா? இப்போ எக்ஸினுடைய வேல்யூ தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஒய் ஆன்சர் ஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸுக்கு ஒன்றுனு அப்ளை பண்ணிங்கன்னா ஒய் வேல்யூ ஃபோர்னு கிடச்சிருக்கும், ஓகேவா? அப்போ அந்த பிளேஸை அப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு டூன்னு எடுக்கும்போது ஒய்னுடைய ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு நமக்கு, ஃபைவ். அப்போ எக்ஸினுடைய வேல்யூ டூ, ஒய்னுடைய வேல்யூ ஃபைவ். ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன் ஆர்டர், த்ரீக்கு வந்து சிக்ஸு, ஃபோருக்கு வந்து செவனு, ஃபைவ்க்கு வந்து நினச்சிங்க எயிட்டு, சிக்ஸுக்கு வந்து நயன். அவ்வளோதான் ஸ்டாப் பண்ணி. ஸோ ஆரோ டயக்ராம் லெஃப்ட் டு ரைட்டு தான் போகும்னு சொல்லியிருக்கேன், அதனால் சிங்க ஆரோவை ரைட் பார்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இது கிளியர் ஆகிட்டா? ஓகே, நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் ஆர்டர் பேர்ஸ்னு வரும்போது இந்த பிளேஸ்க்கு வரும்போது சிங்க, இந்த ஆரோ டயக்ராம் ஃபஸ்ட்டு ஒன்றும் செகண்ட் வந்துச்சு கிராஃப் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு பார்ட் ஓவர் ஆரோ டயக்ராம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிராஃப் யூஸ் பண்ணப்போம். அப்போ இந்த பிளேஸ் வச்சிங்க, ஹெட்டிங் வந்து பின்னு போதும், இந்த பிளேஸ் என்ன கொடுத்துருக்காங்க, பி. இந்த பிளேஸில் கிராஃப், செகண்ட் பிளேஸில் கிராஃப்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்போ இந்த கிராஃப் ரைட் பண்ணும்போது என்ன செய்யணும், எல் மைக்கில் ஒரு ஷேப்பில் லாங்காக ஒரு லைன் போட்டிருக்காங்க ஸ்கேலை வச்சு, ஓகேவா? ஸோ அதே மைக்கில் ஒரு எல் ஷேப்பில் ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்காங்க, ஓகேவா? அதே மாதிரி ரைட் சைடு ட்ரா பண்ணிக்கோங்க. கிராஃப் சீட்டில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணுமா, அந்த கான்செப்ட் தான் இல்லை, ஓகேவா? ஸோ இந்த பிளேஸில் எலமெண்ட் பாருங்கள், டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், மினிமம் டூவாக மேக்ஸிமம் ஃபைவாக இருக்குது. ஸோ அப்போ இந்த பிளேஸை பொறுத்தளவுக்கு என்ன செய்யுங்க, இது ஹாரிசாண்டல் ஸ்கேலு, அந்த ஸ்கேலுக்கு நேம் எக்ஸு, இந்த பிளேஸ்க்கு வரும்போது எக்ஸ் டேஸ், ஓகேவா? இன் கிராஃப் சீட்டில் வரையும் போது, ஓகேவா? இந்த பிளேஸில் ஒய், இதை ஒய் டேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆர்ஜின் வந்து என்ன செய்யும், ரெண்டு பேரும் இன்டர்செக்ட் பண்ண பிளேஸ் பேர் ஜீரோ, லெஃப்ட் சைடில் மைனஸ் ஒன், ரைட் சைடில் வரும்போது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ. ரைட் சைடு ஏன் எடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த பிளேஸை பொறுத்த பாசிட்டிவாக நமக்கு கிடச்சிருக்கு, அதனால் நீங்கள் என்னமா ரைட் சைடில் எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ த்ரீ ஃபோர் மேக்ஸிமம் ஃபைவ், அப்போ நினச்சிங்க ஃபைவோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன், ஓகேவா? நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் வாங்க, இங்கே அதை ஒய், ஓகேவா? ஸோ இது வந்து வெர்டிக்கல் ஸ்கேல் வந்து ஒயினுடைய இதை பயன்படுத்துவோம், ஓகே, ஸ்கேலை யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த பிளேஸில் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படி போயிட்டே இருக்கலாம், நமக்கு ஃபோர் வரை தான் இருக்கணும், யூஸ் பண்ணி முடிச்சுக்கலாம், ஓகே? ஸோ இந்த பிளேஸை பாருங்கள், நீங்கள் ஸ்கேலை வச்சு இந்த லென்த்தை நீங்கள் மெஷர் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு சென்டிமீட்டரும் இப்படி யூஸ் பண்ணி தான் இருக்கலாம். இந்த பிளேஸில் ஒரு சென்டிமீட்டருக்கு ஒருக்க ஒன்று டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படி ரைட் பண்ணிங்கன்னா, இந்த கால்குலேஷன்ஸில் இந்த பிக்சரை ட்ரா பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் வராது, ஓகேவா? ஸோ அப்போ அந்த பிளேஸ் ஃபஸ்ட் எலமெண்ட் இருக்காங்க டூ கமா ஒன், எக்ஸ் டூவாக இருக்கணும், ஒய் வேல்யூ ஒன்னாக இருக்கணும். இப்போ எக்ஸில் டூ தான் இருக்குது, ஒய்யில் ஒன்று. அப்போ இந்த பிளேஸ் ரெண்டு பேரும் எங்கே இன்டர்செக்ட் ஆகும், இந்த பிளேஸில் இவங்க ரெண்டு பேரும் இன்டர்செக்ட் ஆகும் பிளேஸ். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஒன் கமா டூ, செகண்ட் பாயிண்ட் ஃபோர் கமா டூன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸில் ஃபோர் ஆகும், ஒய்யினுடைய பிளேஸ் நினைச்சிங்க டூவாகவும் கிடச்சிருக்கு. அப்போ எக்ஸில் வந்து ஃபோரு, ஒய்யில் வந்து டூ இந்த இருக்காங்க ரெண்டு பேரும். எந்த பிளேஸை வந்து ஜங்ஷன் ஆகுதாங்களோ அந்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து ஃபோர் கமா டூ, இதை மாற்றி யூஸ் பண்ணிடக்கூடாது, ஓகேவா? அவ்வளோதான், புக்கில் இதில் எது கனெக்ட் பண்ணி காமிக்கல உங்களுக்கு. ஸோ அதை அப்படி ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த ஒரு பாட்டில் முடிஞ்சிட்டு.
நெக்ஸ்ட் ரைட் சைடு வரும். இந்த பிளேஸை பொறுத்தளவுக்கு மோர் பாயிண்ட்ஸ் ஆர் தேர், ஆனால் மிஸ்டேக்ஸ் வரும் நீங்கள் பாயிண்ட்டை கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணதுக்கு. அப்போ ஸ்கேலை யூஸ் பண்ணிக்கோங்க அந்த லென்த்தை நம்ம மெஷர் பண்ணதுக்கு. ஸோ நான் என்ன செய்தேங்க, 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மட்டும் நான் எடுத்துகிட்டு பிட்வீன் கேப்பில் உள்ள அந்த 0.5 இருக்குமா அந்த பிளேஸையும் நான் 1 எடுத்து மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ 1, 2, 3 ஓகேவா, 4, 5, 6, 7, 8, 9, 10 டென் பாயிண்ட் நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி வெர்டிக்கல் ஸ்கேல்ஸ்க்கு நம்ம 10 பாயிண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் 5 சென்டிமீட்டர்ஸ் நம்ம வரத மைக்கில் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. 5 சென்டிமீட்டர் அதில் ஹாஃப் நினைச்சிங்க, 10 ஹாஃப் 5. ஸோ அப்போ ஹாஃப் ஆஃப் சென்டிமீட்டர் நான் ஒரு ஸ்கேல் மைக்கில் யூஸ் பண்ணிக்கிறது ஓகேவா இந்த பிளேஸில். ஸோ அப்போ அந்த பிளேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது இங்கே என்ன செய்தேன், 0.5 வந்து 1 ஆகும், 1, 2, 3, 4, 5, 6 10 பாயிண்ட்டாக மார்க் பண்ணிட்டேன். அதிகமான மோர் தென் 2 பாயிண்ட்ஸ் மேலே வந்தாலே இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அப்போ இந்த பிளேஸ் வச்சுங்க, இது எக்ஸ் டேஸ், இந்த பிளேஸ்க்கு வந்து ஒய் டேஸ். ஸோ பாயிண்ட் 2 ஸ்கேல்ஸ் இன்டர்செக்ட் அட் ஓ ஆரிஜின், அதான் ஜீரோன்னு சொல்லுவாங்க ஓகேவா. லெஃப்ட் சைடில் -1 வரும், இங்கேயும் -1 வரும். ரைட் சைடில் வரும்போது +1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ அதுமாதிரி வெர்டிக்கல் ஸ்கேல்ஸும் பார்க்கணும். வெர்டிக்கல் ஸ்கேல் நமக்கு என்ன செய்ய பிளேஸில், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஒவ்வொரு பிளேஸஸ்லையும் இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா. சரி, இப்போ அந்த பாயிண்ட்ஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படி தானே, அதாவது குறிக்கணும் எந்த பிளேஸில் அவங்க இருக்காங்க அப்படின்னு, அதான் பொசிஷன் ஆஃப் த பாயிண்ட். ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட்டு 1 வந்து எதுக்கு போகிறாங்க, 4 பிளேஸ்க்கு போகிறாங்க. அப்போ 1 எலமெண்ட் எக்ஸுக்காகவும், 4 நீங்கள் ஒய்லேயும் பிளேஸும் ஜாயின் பண்ணுங்க. ஸோ அப்போ 1, 4 ரெண்டு பேரும் எங்கே எந்த செட் ஆனாங்க இருக்கு ஓகேவா. ஸோ அந்த பாயிண்டோடைய நேமை நீங்கள் ரைட் பண்ணிக்கங்க. ஸோ அப்போ நீ எக்ஸ் பிளேஸ் தான் ஃபஸ்ட்டு 1, 4. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு 2 எங்கே போகுது, 5 போகிறாங்க. அப்போ 2 இந்த பிளேஸில் இருக்குது, 5 இந்த பிளேஸ்க்கு நேராக வராங்க. ஸோ அப்போ இந்த பிளேஸ் நினைச்சிங்க 2, 5. இந்த 2 பாயிண்ட் மட்டும் இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஸ்கேல் எடுங்க. அது ஒரு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும் ஓகேவா, ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி நினைச்சிங்க, நீங்கள் பார்த்துட்டு பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்கள். ஏன்னா இது அங்கே இங்கேயும் அலைன்மெண்ட் ஆகும், அப்படின்னா ராங்காக மாறிடும். ஸோ அந்த பிளேஸ் நினைச்சிங்க ஒரு ஸ்கேல் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நெக்ஸ்ட் பிளேஸில் 3, 6 ஏன்னா 3, 6 தான் கொடுத்துருக்காங்க, 4, 7, 5, 8 அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்பர் தான் வரும். ஸோ அதனால் 6 நேர இங்கே 3 நேர 7. ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வரும்போது 1, 2, 3, 4, 5, 6 பாயிண்ட்ஸ், 1, 2, 3, 4, 5, 6 பாயிண்ட்ஸ் ஓகேவா. ஸோ 6 பாயிண்ட் மார்க் முடிச்சுட்டு அந்த பாயிண்ட்லாம் மார்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த பிளேஸ் நினைச்சிங்க 3, 3, 6 நெக்ஸ்ட்டு 4, 7 5, 8 6, 9 எல்லாத்துக்கும் நினைச்சிங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இதான் பாயிண்ட்டை நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைன் பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும், அப்போ தான் சம் கரெக்ட் ஓகேவா. ஸோ அப்போ அந்த கிராஃப் அப்படிங்க கொஸ்டின்ஸில் வந்து ஆன்சர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். எம்மா கொஸ்டின் இதாக கொடுத்துருக்காங்க ஓகேவா, இதுக்கு ஸ்கேலாக ரைட் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக ரைட் பண்ணி பண்ணி. ஸோ அப்போ அந்த பிளேஸில் நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொஸ்டின் பிளேஸில் கிராஃப் உறஞ்சி முடிச்சிட்டோம், ஆரோ டயக்ராம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். செட்டியின் ரோஸ்டர் ஃபார்ம், ரோஸ்டர்னு நினச்சிங்க அது இந்த மாதிரில ஃபார்மில் கொடுத்துருக்கத, இந்த ஃபார்முக்கு வந்து வச்சிங்க ரூல் ஃபார்ம்னு சொல்லுவாங்க ஓகேவா. அப்போ ரோஸ்டர்னா இந்த எலமெண்ட்ஸ் எழுதணும், 1, 2, 3, 5, 7, 8 அந்த மாதிரில ஆர்டர். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் இப்போ மார்க் பண்ணிங்களா கிராப்பில், அதை நீங்கள் வச்சிங்க ஆர்டர் ஃபார்மில் ரைட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ அப்போ ரைட் பண்ண போச்சு இந்த பிளேஸில் இந்த பாயிண்ட் அப்படி எடுத்து ரைட் பண்ணிக்கோங்க, 1, 2 ரோஸ்டர் ஃபார்ம், கமா நெக்ஸ்ட் 4, 2
ஸோ இந்த கிராஃப் கொடுக்காம டேரெக்டாக ரைட் பண்ண சொன்னாங்கன்னா இந்த பிளேஸ் நினச்சிங்க ஆரோ டயக்ராம் எடுத்து ரைட் பண்ணிக்கலாம், அல்லது எக்ஸினுடைய வேல்யூ ஃபஸ்ட்டு ஒயினுடைய வேல்யூ செகண்ட் ரைட் பண்ணிக்கலாம். இந்த பிளேஸ்க்கு வரும்போது ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து 1,4 எலமெண்ட்ஸ், ஓகேவா? 1,4. நெக்ஸ்ட் நம்பர் 2,5, 2,5, 3,6, 4,7, 5,8, 6,9. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் க்ளோஸ் த செட் ப்ராக்கெட், அவ்வளோதான். அவங்க 3 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, 2 ரிலேஷன்ஸை கொடுத்துட்டு, ஸோ 2 ரோமன் லெட்டருக்கும் ஆன்சர் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. பப்ளிக்கில் கேட்கும்போது ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க, ஸோ நீங்கள் ரெண்டையும் நல்லா தரவாக தெரிஞ்சுக்க. கம்பாரிசன் பண்ணதுக்காண்டு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கமாண்டில் போடுங்க.